சுட்டி பின்னாக திரையுலகில் அறிமுகமாகி தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்தவர் ராதிகா சரத்குமார். ஃபீல்ட் அவுட் ஆன நடிகைகள் வெள்ளித்திரையில் நுழைந்து சோர்ந்து போய் தங்களுக்கு நடிப்பு பயணத்துக்கு டாடா பாய் பாய் சொல்லி வந்த காலம் அது. ஆனால் சித்தி தொடரின் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்து ராதிகா செய்தது ஹீரோயினி சதத்தின் உச்சம். ஆண்கள் பெருவாரியாக ஆதிக்கம் செலுத்தும் தமிழ் சினிமா துறையில் தனக்கான பாதையை தானே உருவாக்கி கொண்டு தவிர்க்க முடியாத தனி பெரும் ஆளுமையாக உருவெடுத்துள்ளார் ராதிகா. பூவரசம்பு பூத்தாச்சி, பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு என பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் படத்தில் வெள்ளந்தியாக பாடியவாறு சுட்டி பெண்ணாக பப்ளிமாஸ் முகத்தோற்றத்துடன் அறிமுகமான ராதிகாவை யாராலும் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது. அந்த பாடலில் வரும் தன்னைத்தானே பார்த்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பேட்டிகளில் கேலி செய்து சிரிக்கும் ராதிகாவின் குறும்புத்தனத்தையும் அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது. கிழக்கே போகும் ரயில் ராதிகா பாரதி ராஜாவால் அறிமுகம் செய்யப்பட்டார். கொழும்பு நகரில் பிறந்த ராதிகா மறைந்த நடிகவேல் எம் ஆர் ராதாவின் மகள் என்றாலும் தன்னுடைய 13 வயது வரைதான் திரைத்துறைக்கு வருவோம் என்ற சிந்தனை கொஞ்சமும் இல்லாமல் வளர்ந்துள்ளார். வெளிநாட்டில் படிப்பை முடித்துவிட்டு வந்த 13 வயது பப்ளிமாஸ் ராதிகா பாரதி ராஜாவின் கண்களில் பட அவரது அடுத்த படத்தின் கரிசல் நில நாயகியாக வெள்ளித்திரையில் அறிமுகமானார் ராதிகா சரத்குமார். கிழக்கே போகும் ரயில் ராதிகா தமிழ் சினிமாவில் நடிகைகளுக்கான பொதுவான இலக்கங்களான நடிப்பு, நடனம், நிறம், முகபாவனைகள் என எதிலும் பூர்த்தி செய்யாமல் மாநிற பப்ளிமாஸ் நாயகியாக அறிமுகமானார். பின்னாட்களில் தன்னுடைய தனித்துவமான நடிப்பால் ரசிகர்களின் மனதை வென்றதோடு சரிவர தமிழ் தெரியாமல் அறிமுகமான அதே ராதிகா தான் முதல் மரியாதை ராதா உள்ளிட்ட பல நாயகிகளுக்கு டப்பிங்கும் செய்துள்ளார் என்பதுதான் ராதிகா சரத்குமார் பற்றிய மேலும் ஒரு சுவாரஸ்யமான ஒன்று. தமிழ் சினிமாவில் அன்றைய முன்னணி நடிகர்களான ரஜினி, கமலுடன் ஜோடி சேர்ந்து போக்கிரி ராஜா, சிப்பிக்கொள் முத்து, ஊர்காவலன், நல்லவனுக்கு நல்லவன் என பல்வேறு விதமான கமர்ஷியல் படங்களில் ஹிட் கொடுத்து வரிசையாக ராதிகா ரசிகர்களின் மத்தியில் இடம் பிடித்தார். மற்றொரு பக்கம் கிழக்கு சீமையிலே, பசும்பொன் என தன்னுடைய நடிப்புக்கு தீனி போடும் படங்களில் நடித்து தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார். முன்னணி நடிகைக்கான காலம் சினிமாவில் முடிந்தாலும் நல்ல குணச்சித்திர பாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வந்தார் ராதிகா. சின்னத்திரையில் கால் பதித்தது மேலும் ஒரு தரமான சம்பவம் என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழக மக்களின் செல்லமான சித்தி நாடகம் மூலம் ஒவ்வொரு இல்லங்களிலும் குடிபுகுந்தார் ராதிகா. ஃபீல்ட் அவுட்டான நடிகைகள் வெள்ளித்திரையில் நுழைந்து சோர்ந்து போய் தங்களுடைய நடிப்பு பயணத்துக்கு டாடா பாய் பாய் சொல்லி வந்த காலம் அது. ஆனால் சித்தி தொடரின் மூலம் ராதிகா செய்தது ஹீரோயினிசத்தின் உச்சம். பிரபல தொலைக்காட்சியில் பிரைம் டைமில் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக ஒளிபரப்பான சித்தி சீரியல் பல்வேறு விதமான அதிரடி ஹீரோயின் சென்ட்ரிக் சீரியல்களுக்கு அடித்தளம் எடுத்தது. தன்னுடைய சினிமா கதாபாத்திரங்களால் பெற்ற ரீச்சை எல்லாம் தாண்டி பட்டி தொட்டியெல்லாம் சென்றடைந்த இந்த தொடரின் மூலம் சித்திக்கென வாஞ்சையான பெருவாரியான மக்கள் ராதிகாவால் இன்றும் சித்தி என அழைக்கப்படுகின்றார். நடிகர் சரத்குமாருடன் 2001 திருமணம் நடந்ததை அடுத்து நடிப்பு தாண்டி தன்னுடைய தனிப்பட்ட திருமண உறவுகள் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை சந்தித்தார் அவர். அவற்றையெல்லாம் தாண்டி தன்னுடைய கடும் உழைப்பாலும் தான் பெற்ற வெற்றியாலும் தகர்த்து மக்கள் மனதை வென்றெடுத்துள்ளார் ராதிகா சரத்குமார். ராதிகா சினிமா சீரியல்கள் இதையும் தாண்டி வெற்றிகரமான பெண் தயாரிப்பாளராகவும் ஜொலிக்கும் ராதிகா ஜீன்ஸ், சூரியவம்சம் கதாபாத்திரங்களின் மூலம் இன்றைய மில்லினியல் கிட்ஸுக்கும் கவர்ந்து இன்றைய மீம்ஸ் உலகிலும் கலக்கி வருகின்றார். 43 ஆண்டுகால சினிமா வாழ்க்கை சென்ற வாரம் தனது 43 ஆண்டுகால திரைத்துறை பயணம் நிறைவு செய்ததை கொண்டாடிய ராதிகா, என்னுடைய தொழில் உன்னோடு இருக்கட்டும் என்று என் தந்தை என்னிடம் சொல்லிய வார்த்தைகள் இன்னும் என் மனதில் இருக்கின்றன என நெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்தார். ராதிகா
ஆண்கள் பெருவாரியாக ஆதிக்கம் செலுத்தும் தமிழ் சினிமா துறையில் தனக்கான பாதையை தானே உருவாக்கி கொண்டு வெற்றிகரமாக பயணித்து வரும் ராதிகா என்னும் சினி நட்சத்திரத்துக்கும் திரை ஆளுமைக்கும் தமிழ் சினிமா ரசிகர்கள் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சார் மேக்கப்